வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளன. தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பொன்னியின் செல்வன் படத்துக்கு வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்க மாவட்ட அளவில் பொறுப்பு அமைச்சர்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நியமித்துள்ளார். தமிழகத்தில் மின்னணு தொழில்நுட்பம், கணினி மென்பொருள், பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளன. ஹரியானாவில் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் பிஜேபி 41 இடங்களில் வெற்றி பெற்று 7 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. காங்கிரஸ் கூட்டணி 33 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேசிய லோக்தள் கட்சி 2 இடங்களிலும் சுயேட்சைகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மாநாட்டுக் கட்சி 42 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 6 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பிஜேபி 29 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டுக் கட்சி ஆகியன தலா 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. இதர கட்சிகள் 9 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ஹரியானா மாநிலத்தில் பிஜேபி தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றிருப்பது பிரதமர் திரு நரேந்திர மோடி மீதும் பிஜேபி மீதும் அம்மாநில மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக திரிபுரா முன்னாள் முதலமைச்சரும் ஹரியானா மாநில பிஜேபி பொறுப்பாளருமான திரு பிப்ளப் குமார் தேவ் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹரியானா மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக பிரதமர் அயராது பாடுபட்டார் என்றும் கூறினார். இந்த தேர்தல் முடிவுகள் வாக்குப்பதிவுக்கு பின் வெளியான கருத்து கணிப்புகளுக்கு எதிராக அமைந்துள்ளது என்றும் திரு பிப்ளப் குமார் தேவ் தெரிவித்தார். ஹரியானா தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புக்கும் உணர்வுகளுக்கும் எதிரான அளவில் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். தேர்தலின்போது முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறிய அவர், இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்போவதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சிக்கு கிடைத்த வெற்றி மக்கள் நம்பிக்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் கிடைத்துள்ள வெற்றி என அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு உமர் அப்துல்லா கூறியுள்ளார். கந்தர்பால் தொகுதியில் தாம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் பிரச்சாரத்தை மக்கள் நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீரில் புதிதாக அமையவுள்ள கூட்டணி அரசின் முதலமைச்சராக திரு உமர் அப்துல்லா பதவியேற்பார் என்று தெரிவித்தார். இந்நிலையில் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி மெஹபூபா முஃப்தி ஜம்மு காஷ்மீரில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மக்கள் நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணிக்கு வாக்களித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 70வது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை பிரபல நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு, உயரிய விருது பெற்ற மிதுன் சக்கரவர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். திரைப்படத்துறையில் பல்வேறு பிரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை பொன்னியின் செல்வன் இயக்குநர் திரு மணிரத்னம் பெற்றுக்கொண்டார். இந்த படத்தில் இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மானுக்கு சிறந்த பின்னணி இசை அமைப்பாளருக்கான விருது வழங்கப்பட்டது. இந்த படத்தில் ஒலி வடிவமைப்புக்கான விருது ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதும் வழங்கப்பட்டன. திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அளிக்கப்பட்டது. இப்படத்தின் நடன இயக்குநராக பணியாற்றிய சதீஷ் கிருஷ்ணாவுக்கு சிறந்த நடன இயக்குநருக்கான விருது வழங்கப்பட்டது. காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் இதர பணிகளை கண்காணிக்கவும் மாவட்ட அளவில் பொறுப்பு அமைச்சர்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் இயற்கை சீற்றம், நோய் தொற்று, அவசரகால பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் நோக்கில் மாவட்ட அளவில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு திரு கே என் நேரு, தேனி மாவட்டத்திற்கு திரு ஐ பெரியசாமி, திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு திரு ஏவா வேலுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்திற்கு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தென்காசி திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், கன்னியாகுமரி திரு தங்கம் தென்னரசு, நீலகிரி திரு மு பி சாமிநாதன், கிருஷ்ணகிரி திரு சக்கரபாணி, கோயம்புத்தூர் திரு செந்தில் பாலாஜி, காஞ்சிபுரம் திரு ஆர் காந்தி, பெரம்பலூர் திரு சிவசங்கர், நாகப்பட்டினம் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு திரு மெய்யநாதன் ஆகியோரும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மின்னணு தொழில்நுட்பம், கணினி மென்பொருள், பாதுகாப்பு தளவாடங்கள், பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியா உள்ளிட்ட துறைகளில் 38,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, புதிய முதலீடுகள் மூலம் 46,931 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா நிறுவனம் சார்பில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மின்னணு துறை சார்ந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் PCB, குறைந்த மின்னழுத்த பேனல்கள், மொபைல் போன் தயாரிப்புக்கான காட்சி முறை உதிரி பாகங்கள் மற்றும் உரை தயாரித்தல், பாதுகாப்பு துறைக்கான உபகரணங்கள், மருத்துவ துறை சார்ந்திருக்கக்கூடிய ஊசி மருந்துகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் தயாரிப்பு, தோல் அல்லாத காலணிகள் தயாரிப்பு, எரிசக்தி துறை சார்ந்திருக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியுடன் பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியா உற்பத்தி, மின் வாகனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பல்வேறு துறைகளிலே இந்த 14 முதலீடுகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த முதலீடுகள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த முதலீடுகளுக்கான ஒப்புதல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்கள், இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் அமையக்கூடிய வகையில் தொழில் திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை தெரிவித்தது. அஇஅதிமுக கன்னியாகுமரி சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம் கட்சியின் அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்வதற்கு ஏதுவாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பியதை அடுத்து அதன் கரை கரையோர பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் மற்றும் பாலம் கட்டும் பணிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்புத் துறையில் பதிவு செய்துள்ளவர்கள் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வன உயிரின வார விழாவையொட்டி வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பாண்டியநகர் பகுதியில் நேரிட்ட பட்டாசு வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் யுக்ரைனின் இலையா மெச்சென்கோவை 6-7, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற ஹரியானாவில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளன. தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பொன்னியின் செல்வன் படத்துக்கு வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்க மாவட்ட அளவில் பொறுப்பு அமைச்சர்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நியமித்துள்ளார். தமிழகத்தில் மின்னணு தொழில்நுட்பம், கணினி மென்பொருள், பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.